டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து எஸ் ஜே ராம்பிரசன். வணக்கம். இலங்கையில் போல்கால குற்றச்சாட்டுகளை ஆராய ராணுவ நீதிமன்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. படிப்பினைகள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் ராணுவம் தொடர்பாக கூறப்பட்டுள்ள விடயங்கள் பற்றி பூர்வாங்க விசாரணை நடத்துவதற்காகவே ராணுவ நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் ராணுவ நீதிமன்ற விசாரணை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், மனித உரிமை கவுன்சில் அமர்வில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படவிருந்த தீர்மானத்தை தவிர்ப்பதற்கான ஒரு உபாயமாக அது இருக்கக்கூடாது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இன்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டது. இஸ்ரேலிய புலனாய்வு நிறுவனமான மொசாட் இந்திய புலனாய்வு பேரவையான ஐபி என்பன புதுடில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வெளியே இஸ்ரேலிய வாகனம் ஒன்று வடித்து சிதறிய சம்பவம் குறித்த விசாரணைகளை கூட்டாக ஆரம்பித்துள்ளன. மொசாட் முகவர்கள் மோசமாக சேதமடைந்த இஸ்ரேலிய தூதரக காரை டெல்லி போலீஸ் குற்றவியல் பிரிவில் வைத்து இன்று பார்வையிட்டனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் தமது நாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என இந்தியாவுக்கான ஈரானிய தூதுவர் சயீத் மெஹ்தி நவிசாதே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தென்னமெரிக்க நாடான ஹொண்டுரஸின் சிறைச்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்து ஒன்றில் 350 மேற்பட்ட சிறை கைதிகள் மரணமடைந்தார்கள் என அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். தீ விபத்தை பயன்படுத்தி சுமார் 250 கைதிகள் தப்பி ஓடியுள்ளனர். இறந்தவர்களில் பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உருக்குலைந்துள்ளன. 356 கைதிகள் என்ன ஆனார்கள் என்பது குறித்த தகவல்கள் இல்லை. விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும். வணக்கம்.